சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கான ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே நான் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறேன். ஹேஷ்டேக்ஸ் போடுறேன், பயோ ஆப்டமைஸ் பண்ணிவிட்டேன், கேப்ஷன்ஸ் போடுறேன், ஃபோட்டோஸ் போடுறேன், எல்லாமே போடுறேன். இருந்தும் எனக்கு கஸ்டமர்ஸ் ஜென்ரேட் ஆகலை, அட்ராக்டிவாக இல்லைங்கிற ஒரு ஃபீல் சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கான மெயின் ரீசன் உங்களோட ஃபோட்டோஸில் இருக்கக்கூடிய டிஃபெக்ட்ஸாக இருக்கலாம். அப்படி என்ன டிஃபெக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஸ் அ பர்சனாக நம்ம வந்துட்டு ஒரு லைட்டிங்கு இதெல்லாம் பார்த்து எடுத்து தான் இருப்போம், டிசைன் வச்சுருப்போம். இப்போ ஒரு சாரினா அதில் இருக்கக்கூடிய பல்லு புட்டா எல்லாம் ப்ராப்பராக தெரிகிற மாதிரி தான் நம்ம வச்சுருப்போம். இருந்தாலுமே அது ஏன் அப்பீலிங்காக இல்லைன்னா அது மார்க்கெட்டிங் ஆங்கிளில் இல்லைன்னு அர்த்தம். நார்மலாக ஒரு ஸ்டுடியோலேருந்து வந்து எடுக்கிற ஃபோட்டோகிராஃபருக்கு அப்படிப்பட்ட மார்க்கெட்டிங் ஆங்கிள் தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, ஏன்னா அவங்களோட மேஜர் அது கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எடுத்து சோஷியல் மீடியாவில் ப்ரமோட் பண்ணி கொடுக்கறதுக்கு ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபர்ஸ்னு ஒரு கம்யூனிட்டி ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அவங்ககிட்ட அப்ரோச் பண்ணி உங்கள் ப்ராடக்ட்டை ஃபோட்டோ எடுத்து அதை போஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும்.